அன்பான தேவதை தொலைக்காட்சியர்களே, நாம் தினமும் ஒரு திருக்குறள் நிகழ்வுகளை சந்திக்கின்றோம். இன்னும் ஒரு குரல் பார்ப்போமா? கேள்வி என்ற அதிகாரத்திலிருந்து 414வது குரலை இன்றைக்கு பார்க்கின்றோம். அந்த காலத்தில் படிக்கிறது ரொம்ப கடினமான செயல். எப்படின்னு கேட்டால், நான் முன்னமே சொன்னேன் இல்லையா, அச்சு இயந்திரம் காகிதமெல்லாம் கண்டுபிடிக்காத காலத்தில் ஓலைச்சுவடிகளை தான் எல்லாருக்கும் ஓலைச்சுவடி கிடைக்கிறது வந்து கடினம். அப்படி எல்லாருக்கும் ஓலைச்சுவடி கிடைத்து எழுத்து கற்று அதை படிக்கிறது ரொம்ப கடினம் அது. ஆனால் கற்றறிந்த அறிஞர்கள் பாடம் சொல்ல பல பேர் காதால் கேட்டு பெறுவது என்பது எளிதானது. ஒருவர் நன்கு எழுத்துக்களையெல்லாம் கற்று ஓலைச்சுவடியிலே படித்து நல்ல கல்வி அறிவுடையவராக விளங்குகிறார். இன்னொருவர் அந்த வாய்ப்பு கிடைக்கிற ஆனால் காதால் கேட்டு பெறுகிற கேள்வி அறிவை பெறுகிறார். ரெண்டு எது சிறந்ததான், ரெண்டும் சிறந்ததான்றார் வள்ளுவர். இந்த கேள்வி அறிவு இருக்குதுங்களே ரொம்ப முக்கியமானது. எப்படின்னு சொன்னால், ரொம்ப வயதாயிடுதுன்னு வச்சுக்கோங்க, வயதானவன் நடக்க முடியாது. அப்போ என்ன செய்வார், ஒரு ஊன்றுகோலை வைத்துக்கொண்டு இருப்பார். அது மூன்றாவது கால், அது ஊன்றுகோல். ஒரு தடியோ பிடிச்சிக்கிட்டு ஊனிக்கிட்டு ஊனிக்கிட்டு நடப்பார். அது அவர் நடக்கிறதுக்கு உதவி செய்யுது. வயதானவர்களுக்கோ அல்லது நோய் நொடி வந்தவர்களுக்கோ, வயதானவர்களே வச்சுக்கோங்க, வயதானவர்கள் நடக்க இல்லாத போது அவர்களுக்கு உதவுவது ஊன்றுகோல். ஊன்றி அதை பிடித்து கொண்டு நடப்பார்கள். அதை பார்க்குறார் வள்ளுவர். அதை எதுக்கு ஊமையாக சொல்கிறாருன்னா, ஒருவன் படிக்கக்கூடிய வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கல, கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல, ஆனால் கற்றறிந்த அறிவாளிகள் சொல்லக்கூடிய கருத்துக்களை காதால் கேட்டு பெறுகிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைக்கிது. அப்போ கேள்வி அறிவு உடையவர் அவர். அந்த கேள்வி அறிவு உடையவர், அந்த கேள்வி அறிவு அவருக்கு எப்படி உதவும்னா, தளர்ச்சி அடைந்த காலத்திலே ஊன்றுகோல் உதவுவது போல வாழ்க்கையில் நெருக்கடி வருகிற பொழுது அந்த கேட்டு பெறுகின்ற அறிவு அவருக்கு உதவி செய்யும். உதவி செய்து நெருக்கடியை கடக்கின்ற வழியை காட்டும். அறிவுள்ளவன் தாங்க, எவ்வளோ நெருக்கடி வந்தாலும் தன்னுடைய அறிவையும் ஆற்றலையும் புத்தியும் பயன்படுத்தி அதிலிருந்து மீளக்கூடியதை கற்றுக்கொள்வான், அவன் தெரிந்து கொள்வான். அது உதவும். ஒன்று படிக்கணும் அல்லது படித்து சொல்கிறத கேட்கணும். அதான் கிராமத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க பாரு, ஒன்று சுய புத்தியாவது வேணும், அது சொல் புத்தியாவது வேணும்னா. சுய புத்தினா தானாக கல்வி கற்று பெறுகிற அறிவு. சொல்புத்தி என்றால் நல்ல அறிஞர்கள் சொல்லி கேட்கக்கூடிய, காதால் கேட்டு பெறக்கூடிய அறிவு. அதான் கேள்வி அறிவு. கேள்வி அறிவு தான் நம் நாட்கள் சொல்புத்தின்றான். நூலறிவு தான் சுய புத்தின்றான். நன்கு நூலறிவை கற்கக்கூடிய அறிவுக்கு சுய புத்தி, காதால் கேட்டு பெறுகிற அறிவுக்கு சொல்புத்தின்றான். அதுதான் வள்ளுவர் என்ன சொல்கிறார், கற்றிரனாயினும் கேட்க, நீ படிக்கவில்லை என்றாலும் படித்தவர்கள் சொல்லுவதை காதால் கேட்டு பெற்றுக்கொள்ளப்பா. அப்படி பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறிவு உனக்கு தளர்ச்சி வந்த காலத்தில் எப்படி ஊன்றுகோல் பயன்படுகிறதோ அதுபோல் உனக்கு கடினமான சூழ்நிலைகள் வாழ்க்கையில் வரலாம், நெருக்கடிகள் நேரலாம். அப்படி நேருகிற பொழுது அந்த நெருக்கடியிலிருந்து நீங்கக்கூடிய அறிவை உனக்கு தரும். எப்படி நடக்க முடியாதவனுக்கு ஊன்றுகோல் பயன்படுவதைப் போல, கடினமான சூழ்நிலைகள் வருகிற பொழுது அதை கடக்கக்கூடிய அறிவு ஆற்றல் உனக்கு கிடைக்கும். எதனால், படிக்கவில்லைனாலும் பரவாயில்ல, படித்தவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களை கேட்டு பெறுகின்ற அறிவினால் வரும். இப்பொழுது மீண்டும் குரலை பார்ப்போமா? கற்றிலனாயினும் கேட்க, அது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் ஊற்றாந்துணை. ஒர்க்கம் என்றால் ஒரு நெருக்கடியான சூழல். என் அன்பான தேவதை தொலைக்காட்சி நேயர்களே, நாம் மீண்டும் இதே நேரத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.